து வசப்பட வசியமை மற்றும் மருந்து யினி தேவதை கொல்லிமலை அருளாசியுடன் விரும்பிய ஆண் பெண் ஒன்று சேர்ந்து வாழ்க்கை துணையாக கணவன் மனைவி கருது வேறுபாடு நீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளரை வசப்படுத்த எதிரிகளை நண்பர்களாக மாற்ற மாமியார் மருமகள் பிரச்சனை முற்றிலும் தீர பிள்ளைகள் சொல்படி கேட்க ஆண் பெண் தகாத உறவுகளில் இருந்து விலக தங்களின் பிரச்சனைகள் நீங்கும் வண்ணம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வசியமைகள் கிடைக்கும் தேவைக்கு அகில உலக ஆன்மீக நற்பணி கட்டளை தொடர்புக்கு ஒன்பது ஐந்து கடவுளர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ ஸ்ரீனிவாசின் பணிவான வணக்கங்கள் அனைத்து நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவக்கிரகங்களின் ஆதிக்கம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்களை வாரி வழங்க போகிறார் என்றது இந்த நவகிரகத்தின் அடிப்படையில் வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ளதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வருடம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வருடம்னு சொல்லலாம் ஏன்னா மூணு பெயர்ச்சிகள் இருக்குது வருட கிரக வருட கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் முதலாக வந்துட்டு ஜனவரி பதினேழாம் தேதி அப்படின்றம்போது சனி பெயர்ச்சி அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் வந்து குரு பெயர்ச்சி அதே போல் வந்து அக்டோபர் மாதத்தை வந்து ராகு கேது பெயர்ச்சிகள் ஆக இந்த மூன்று மிக முக்கியமான கிரகங்கள் வந்து பெயர்ச்சி பெற்று இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலனை அடிக்கப் போகிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று ராஜ கிரகங்கள் வந்து பெயர்ச்சி அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஜனவரியில் வந்துட்டு சனி பெயர்ச்சி அடுத்து வந்து ஏப்ரல் மாதத்து குரு பயிற்சி அடுத்து அக்டோபர் மாதத்துல வந்துட்டு கேது பயிற்சிகள் ஆக இதுவரைக்கும் மகர ராசிக்கு ஜென்மசனியாக இருந்து வந்த சனி பகவான் இப்போது இந்த வருட ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஜனவரி பதினேழு பயிற்சி ஆகி உங்களுடைய பாதசனிக்கு செல்கிறார் அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே வந்து இந்த பெயர்ச்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தரப்போகிறது அடுத்த வந்து பாதசனி ஒரு நன்மையை செய்யக்கூடிய இந்த இரண்டரை வருடம் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தான் இருக்கும் ஒரு நற்பலனை தரும் தொழிலாலும் சரி பொருளாதார மேன்மையும் சரி குடும்பத்திலையும் சரி இது வரைக்கும் வந்திருந்த திருமண தடைகளும் சரி அனைத்திலுமே வந்து ஒரு சுப பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் அதாவது இந்த ஜனனகால ஒருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையில் வச்சு தான் அவங்களுடைய உண்மையான கோச்சார நிலைகளை கொண்டு தான் ஆராய்ந்து துல்லியமான பலனை எடுக்க முடியும் இது வந்து பொது இது தான் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஜென்மசனிலேருந்து விடுபட்டு பாதசனி செல்லும்போது சனி பகவானாலும் உங்களுக்கு வந்து ஒரு நன்மையைத்தான் வந்து ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து தரும் உங்களுடைய ஏழாம் அதிபதியே வந்து லாபாதிபதி டே அப்படின்ற போது ஒரு பார்ட்னரோட உங்களுக்கு தொழில்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலை இருக்கும் உங்களை கலசத்தோடு ஒரு ஒற்றுமை இருக்கும் அவங்க ஒரு லாபம் இருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்கள் தொழில்ஸ்தானாதிபதி சுக்கர பகவானே உங்கள் லக்னத்திலே இருக்கிறார் அப்படின்ற போது தொழிலில் வந்து வெற்றிகள் அனைத்துலையுமே வந்து தடை தாமதமின்றி நடக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் இது வரைக்கும் லாபங்கள் வந்து தடைபட்டு இருந்ததுனால் இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து இந்த மகர ராசினியில் வந்து எடுப்பாங்க அது மாதிரி மாணவர்கள்லாம் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு கல்வியில் வந்து ஒரு மந்த நிலைமையாக இருந்திருப்பாங்க இப்போ இனிமேட்டு இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுந்து அது படிப்படியாக வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு பலனை வந்து பெறுகிறார்கள் ஒரு சிறப்பான நிலை ஒன்று இருக்கும் அது மாதிரி இந்த பூர்வ சொத்துக்கள் விஷயங்கள் இதை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து இந்த வருடத்தில் வந்து ஒரு ஒரு நிவர்த்தி ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் ஏன்னா இந்த மகர ராசி அனைவருமே பார்க்க போனீங்கன்னா தன் காரியத்தை வந்து ஒரு லாபகமாக செய்து கூடிய அளவுக்கு ஒரு சூட்சமாக செஞ்சு முடிச்சிருவாங்க இது வரைக்கும் ஒரு மந்தமான நிலைமை தொழிலாக இருக்கட்டும் அனைத்திலுமே வந்து ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுத்தியது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சரி ஒரு இந்த அடுத்து பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் ஏப்ரல் பயிற்சியாளர் ஆக எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலைமையை வந்து கொடுக்கும் ஆக இது வரைக்கும் இந்த அனைத்துமே வந்து விலைக்கு ஒரு சுப பலனை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பெற போகிறார்கள் உங்களோட குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே சரி இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுடைய ஏழாம் அதிபதியே பதினொன்று அப்படின்ற போது இனி வரக்கூடிய கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வரண் ஒன்று அமையும் தாமதங்கள் திருமண தாமதங்கள் தடைகள் எல்லாமே விலகி ஒரு சுப நிகழ்வுகள் நடந்து நடக்கும் தொழிலில் ஒரு சிறப்பு அனைத்துலையுமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் இந்த மகர ராசியில் வந்துட்டு உத்ராடம் திருவோணம் அவிட்ட மூணு நட்சத்திரங்கள் எந்த மாதிரியான வழிபாடு செய்யும் போது ஒரு சிறப்பான பலனை பெறலாம் அப்படின்னு பார்க்க இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரங்கள் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்குவதும் திருவோண நட்சத்திரங்கள் நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ஸ்ரீ அயக்ரீவரை வழிபடுவதும் ஒரு சிறந்த ஒரு பலனை வந்து ஒன்று தரும் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சயன பெருமாளை வழிபடுவது ஒரு சிறப்பான ஒரு வாழ்வின ஏற்றத்தை ஒன்று தரும் ஆக இந்த வருடம் மகர ராசிக்கு ஜென்மசனி விலகி பாதசனி அப்படின்னால் இனி வரக்கூடிய இந்த இரண்டரை வருடம் சனிப்பயிற்சியும் சரி இந்த வர இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் சரி ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து இந்த ராசி நேயர் வந்து பெறுவார்கள் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் சொல்லப்படும் பலன்களை வந்து ஒரு துல்லியமான பலன் இல்லை அவங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் உள்ள அடிப்படையில் தான் அவங்களுடைய வந்து துல்லியமான பலனை வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும்னா ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம் அது மாதிரி பொது பலன் அப்படின்றமோது இந்த ஜென்ம சனி விலகி உங்களுக்கு வந்து குடும்ப சனி அப்படின்றமோது ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும் குடும்பத்தில் ஒற்றுமை உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் ஏன்னா உங்களுடைய மகர ராசியின் தொழிலாதிபதியை உங்களுக்கு வந்துட்டு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லக்ன ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் அப்படின்றமோது ஒரு தொழில் மூலம் ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து தரக்கூடும் மாதிரி வந்து உங்களுடைய லாபாதி அப்படின்றமோது அவரும் வந்து பூர்வ புனியாதிகள் ஒரு எல்லாத்தையுமே ஒரு சிறப்பான ஒரு நிலை தான் உங்களை இந்த பெயர்ச்சிலையும் சரி அனைத்திலையுமே ஒரு சிறப்பான இருக்கும் இது வரைக்கும் திருமணம் தடை தாமதங்கள் ஏற்பட்டவர்களுக்கு இனி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு சிறப்பான வரனை வந்து தர இருக்கிறது இந்த திருமண தடைகள்லாம் வந்து நீங்கி ஒரு சுவ பலனை தரும் அதே மாதிரி சகோதர ஒற்றுமை அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் அமரும்போது சனி நடந்தாலும் கூட அந்த ராசிநாதனே இரண்டாம் வீட்டு அமரும்போது க வந்து உங்களுக்கு சேமிப்பு கையிருப்பு உங்களுக்கு வந்துட்டு பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறப்பான நிலையை வந்து கொடுக்கும் மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் கல்வியில் வந்து மந்தமாக இருந்தவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து படிப்படியாக அவங்க வந்துட்டு கல்வியில் வந்து ஒரு சிறப்பு நிலையை வந்து அடைய அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா பொதுவாகவே இந்த மகர ராசி பார்த்திங்கன்னாவே அவங்க நேரெலாம் எப்படி இருப்பாங்கன்னா தன் காரியத்தை ஒரு லாபகமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் ஒரு தந்திரம் மிக்கிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒரு சிறப்பான நிலையை வந்துடும் இதுவரைக்கும் அவஸ்தப்பட்டு இருந்தவங்களாம் இந்த வருடம் வந்து இந்த சனி பயிற்சியும் சரி மற்ற கிரக பயிற்சியும் சரி ஒரு சிறப்பான நிலையை வந்து இந்த மகர ராசி நேர்களுக்கு வந்து தர இருக்கிறது இந்த மகர ராசி வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது ஒரு சிறப்பான ஒரு பலனை தரலாம் அப்படின்னா இந்த மகர ராசியில் உத்ராடம் திருவோணம் அவிட்ட மூன்று நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆக உத்ராட நட்சத்திரக்காரர்கள் வந்து ஸ்ரீ விநாயகரை வழிபடுவது பிள்ளையார்பட்டி சென்று வருவதும் சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகர் வழிபடுவதும் ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து கொடுக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ஸ்ரீ அயக்ரீவரை வழிபடுவதும் வியாழக்கிழமையில் வந்து அவருக்கு விரதம் இருந்து அவர் சென்று வழிபடுவதும் ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை வந்து கொடுக்கும் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ பெருமாளை வழங்குவது சயன பெருமாளை வழங்குவது இன்னும் மேலும் ஒரு சிறப்பை வந்து தரும் ஸ்ரீரங்கம் சென்று வருவதும் இது பண்ணலாம் அதே மாதிரி இந்த ராசியின் அதிபதி சனி பகவானே அப்படின்ற போது சனிக்கிழமையில் சனி வணங்குவதும் ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து தரும் அடுத்து முருகர் வழிபாடு செய்யலாம் ஆக இந்த மகர ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்று ஒரு சிறப்பான பலனை இந்த வழிபாடின் மூலம் இன்னும் ஒரு தன்னுடைய வாழை வந்து இன்னும் வந்து நீங்கள் சிறப்பித்துக் கொள்ளலாம் இந்த வழிபாட்டின் மூலம் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் விரும்பியது வசப்பட வசியமை மற்றும் மருந்து யட்சினி தேவதை கொல்லிமலை அருளாசியுடன் ஒன்று சேர்ந்து வாழ்க்கை துணையாக கருது வேறுபாடு நீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளரை எதிரிகளை நண்பர்களாக மாற்ற மாமியார் மருமகள் பிரச்சனை முற்றிலும் தீர பிள்ளைகள் சொல்படி கேட்க ஆண் பெண் தகாத உறவுகளில் இருந்து விலக தங்களின் பிரச்சனைகள் நீங்கும் வண்ணம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வசியமைகள் கிடைக்கும் தேவைக்கு அகில உலக ஆன்மீக நற்பணி அறக்கட்டளை தொடர்புக்கு ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று ஒன்பது நான்கு எட்டு நான்கு பூஜ்ஜியம்